அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல கம்பெனிஸ் எப்படி லிஸ்ட் ஆகுதுன்றத ஒரு சிம்பிளிஃபைடா பார்ப்போம். முதல்ல கம்பெனிஸ், ஒரு கம்பெனி இருக்குன்னா அது எப்படி ஃபண்டு ரைஸ் பண்றதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். ஒரு இனிஷியலா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஃபண்டு வேணும்னா வந்து டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க என்டர் ஆக முடியாது, அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இனிஷியலா அவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்டேஜுக்கு அட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை அப்ரோச் பண்ணுவாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னால் இனிஷியல் லெவலில் வந்து இந்த கம்பெனிஸ் போய் அவங்கள அப்ரோச் பண்ணிட்டு, நாங்கள் இதெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், இது எங்களோட ஃபியூச்சர் பெர்செப்ஷன், அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுட்டு அவங்க ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. அதாவது இவங்க அமௌண்ட் போடுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டவொன்னே அது நல்ல கம்பெனிஸாக இருந்தால் நல்ல வேல்யூக்கு லிஸ்ட் ஆகும், அதை வந்து இவங்க எடுத்துட்டு ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கம்பெனிஸ் வந்து இனிஷியலாக வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். அது இல்லாமல் நார்மலாக வந்து ரெண்டு மெத்தடில் பண்ண முடியும். ஒன்று டெப்ட் ஈக்விட்டி. டெப்ட்ன்றது பேங்க்லேருந்து கடன் வாங்குறது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து கடன் வாங்குறது. அது இல்லாமல் பாண்ட்ஸ் மார்க்கெட்டில் ரைஸ் பண்ணால் அது மூலியமாக பணம் வாங்க முடியும். அதை வச்சு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டி, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸ்டாக் மார்க்கெட்டில் பப்ளிக்கிட்ட லிஸ்ட் பண்ணுறது மூலியமாக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட்ஸ் இஷ்யூலாம் போட்டு அந்த கம்பெனி இன்னும் ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது மாதிரி தான் வந்து ஒரு சின்ன கம்பெனி வந்து இனிஷியலாக ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். பெரிய லெவலில் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம்னா அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வரும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றப்ப வந்து அவங்க இனிஷியலாக உள்ள ப்ரொமோட்டர்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து தங்களோட பங்குகளை வந்து டைல்யூட் பண்ணுவாங்க. டைல்யூட் பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க அமௌண்ட் வந்து இப்போ 1000 கோடி இருக்குன்னா வந்து அதை வந்து ஷேர்ஸாக பிரிக்கிறப்ப வந்து அவங்களோட பங்குகளை வந்து குறைப்பாங்க. குறைச்சிட்டு அவங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. பப்ளிக்ட்டு அந்த பப்ளிக்கு அவங்களோட பங்குகளையும் கொடுக்குற மாதிரியான மெத்தடில் குறைச்சிட்டு அவங்க வந்து ஃபண்டை ரைஸ் பண்ண பார்ப்பாங்க. இனிஷியலாக இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து இப்படி தான் ஆரம்பிக்கும். இதை மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து செபி. செபின்றது வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரியே செபின்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லணும்னா வந்து எப்படி ஆர்பிஐன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதோ, பேங்கை ரெகுலேட் பண்ணுது, கண்ட்ரோல்ன்றதை ரெகுலேட் பண்ணுது, அதில் உள்ள ரெகுலரைசேஷன்லாம் கரெக்டாக பார்க்கும், மானிட்டர் பண்ணும். இதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பணி. அதே மாதிரியே செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள கம்பெனிஸ் அது ஃபாலோ, அது ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணும், அதில் எதுவும் இர்ரெகுலாரிட்டி இருக்கான்றதை செக் பண்ணுறது. இதுதான் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை. இது 1992 வந்து உருவாக்கப்பட்டது. இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட ரெகுலரைசேஷன் போர்டு, அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் ரெகுலர் பண்ணுது. எதுவும் கம்பெனிஸ் எதுவும் இன்ஸ்பெக்ஷனில் எதுவும் ஃப்ராட் பண்ணியிருந்துச்சுன்னா அதுக்கு பெனால்ட்டி போடுறது. இதுதான் வந்து செபியோட வேலை. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் வந்து எல்லா கம்பெனியும் வந்து டைரெக்டாக லிஸ்ட் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனின்னு பார்ப்போம். அந்த கம்பெனி வந்து ஒரு 25 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அதை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேட்டகரிகளில் வரும். அதாவது பெரிய கம்பெனி 25 கோடிக்கு மேலே அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து 1000 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதுக்குன்னு ஒரு ஷேர் ப்ரைஸ் இருக்கும், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 25 கோடிக்கு மேலே வரும். அதுதான் வந்து அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியாக அது வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரியே ஒரு சின்ன கம்பெனின்னா லெஸ் தென் 3 crores வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு செபிஸ் அலோவ் பண்ணுது. அதே மாதிரியே ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகணும்னா அதோட ப்ராப்பரான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் அவங்க கையில் இருக்கணும். அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்னால் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட ரிப்போர்ட் இருக்கணும், அதோட
அதோட மற்ற ரிப்போர்ட்ஸையும் அவங்க வந்து ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து செபி வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான அலோவ் பண்ணும். இந்த ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லைன்னா வந்து அவங்களால லிஸ்ட் பண்ண முடியாது. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரூல் வந்து கவர்மெண்ட் செக்டருக்கு கிடையாது. அதாவது கவர்மெண்ட் செக்டர் கம்பெனிஸு, கவர்மெண்ட் பேங்க்ஸு, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸுக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, நேஷனலைஸ்ட் பேங்க்ஸுக்கெலாம் இந்த ரூல் வந்து அப்ளை ஆகாது. ஓகே, இப்போ ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுது. லிஸ்ட் ஆகுனுச்சுன்னா வந்து எங்கே லிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிறப்போ ஒரு 10 நாள் வந்து ஒரு லிஸ்டிங்க்கு விடுவாங்கன்னு வச்சுக்கோம். 10 நாளில் அவங்க ஒரு பேங்க் மூலயமா போய், அந்த கம்பெனி பேங்க் மூலயமா போய் கம்பெனி வந்து அந்த பேங்க் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராப்பர் வேல்யூ கொடுக்கும். எக்ஸாம்பிள், ஒரு ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனிக்கு ஒரு யூனிட்டோட வேல்யூ 200 ரூபான்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லாட்டாக தான் வாங்க முடியும். லாட்டானா 200 × 50 யூனிட்டாக தான் வாங்க முடியும். வெறும் 200 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஒரு 10,000 15,000 ரூபாய்க்கு லாட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணோன்னா அந்த லாட் மூலயமா தான் வாங்க முடியும். நம்ம வந்து பிட் பண்ணணும். 10 நாள் இருக்குது, நீங்கள் 10 நாளில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் மாதிரி ஃபஸ்ட்டு யார் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் லாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. 200 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 200 ரூபாய்க்கு அந்த பப்ளிக் ஆஃபரிங் வந்து ஒரு 10 நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோம். யார் யாருக்கு லிஸ்ட் ஆகி கிடச்சிச்சோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 200 ரூபாய்க்கு அந்த ஷேர் வேல்யூ கிடச்சிரும். இப்போ இது இந்த 10 நாளில் இவங்களுக்கு அலாட் ஆகிருக்கும். இப்போ இந்த கம்பெனி வந்து டைரெக்டாக பப்ளிக்கு போகும். அவங்க கிடைச்ச ஆளுங்கள் தவிர இல்லாமல் மீதி பப்ளிக்கு கொண்டு வருவாங்க. அதான் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறப்ப அந்த 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இது பப்ளிக் வந்து அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸில் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப் டவுன் இந்த ட்ரெண்டில் வந்து அவங்க வந்து அதை லிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வந்து 200லேருந்து 300 போகலாம், 400 போகலாம், இல்லை 150 100 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு கம்பெனி லிஸ்ட் ஆகும் குறிப்பிட்ட நாள் வரையும். அதில் கொடுக்க பிட்டிங் வேல்யூவை வச்சு தான் வந்து அது இனிஷியலாக செகண்டரி மார்க்கெட்டுக்கு அந்த வேல்யூவோடு ஸ்டார்ட் ஆகும். அந்த வேல்யூலேருந்து அதோட அப்பர் டவுன் ட்ரெண்டை வந்து பப்ளிக் தான் வந்து பப்ளிக்கும் அதர் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து அதை முடிவு பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசி கம்பெனி வந்து இப்போ கவர்மெண்ட் கம்பெனி, அது லிஸ்ட் ஆகிறப்ப அது குறிப்பிட்ட வேல்யூவோட வந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட செகண்டரி மார்க்கெட்டில் அது வந்த உடனே அது ஃபுல் அப் ட்ரெண்டில் தான் போச்சு. அதாவது அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சு. எது லிஸ்டான வேல்யூலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. இதே மாதிரி தான் மற்ற கம்பெனிஸ்க்கும். ஐபிஓவில் லிஸ்ட் ஆகிறப்ப ஒரு வேல்யூவோட வரும். அந்த வேல்யூக்கு அப்புறம் வந்து அது வந்து அப் ஆகிறதும் செகண்ட் டவுன் ஆகிறதும் வந்து செகண்டரி மார்க்கெட் தான் முடிவு பண்ணும். அதாவது நம்மள மாதிரி பப்ளிக் ப்ளஸ் வேற இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க தான் வந்து இதை முடிவு பண்ண முடியும். இதுதான் வந்து ப்ரைமரி மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். நார்மலாக வந்து இந்த மாதிரி எதுக்கு ஐபிஓவில் வருதுன்னா, ஒரு கம்பெனி வருதுன்னா ரெகுலரைசேஷன். நார்மலாக அன்லிஸ்டட் கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக்கு உள்ளே வர்றப்ப வந்து ரொம்ப ரெகுலேட்டட் ஆகிடும். அதாவது நார்மலாக செபிக்கு வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தையும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மீட்டிங்ஸ், ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கும். நார்மலாக அன்லிஸ்டட் கம்பெனியாக இருக்கப்போ அந்த கம்பெனி வந்து டெசிஷன் எடுக்கிறத அவங்க ப்ரொமோட்டர்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டைம் வந்து அதுக்குன்னு ஒரு டைரக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க செபிட்ட சொல்லிட்டு டைரக்டர்ஸ் நாமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீட்டிங் நடத்தணும். அதில் ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கும். அவங்களோட கண்ட்ரோலில் இல்லாமல் ஒரு ரெகுலேட்டடாக இவங்கெல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஏதாவது ஒரு ரிஃபார்ம் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸோட அவங்களோட விருப்பம் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அதெல்லாம் பண்ண முடியும். இது ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஃபியூச்சர் பெர்செப்ஷனுக்கு உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா தான் இந்த ஐபிஓஸ் இருக்குது. அதோட வருஷம் வருஷம் இதுக்கு ஒரு ஃபீ வந்து செபிக்கு கட்ட வேண்டியது ஒரு ரூல் இருக்குது. அதாவது இனிஷியலாக ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிறப்ப வந்து இனிஷியல் லிஸ்டிங் ஃபீஸ்னு ஒரு 50,000 ரூபா கட்டணும். அதோட அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், மொத்த கம்பெனி வேல்யூ எப்படின்றத பொறுத்து ஃபீஸ் வந்து செபி டிசைட் பண்ணும். அதாவது ஒரு கம்பெனி வந்து 5 கோடி வரையும் அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்தால் வருஷ வருஷம் ஆனுவல் லிஸ்டிங் ஃபீஸ்ன்ற ஒரு 18,000 ரூபா கட்டணும். இதுவே 5லேருந்து 10 கோடி வரையும் இருந்துச்சுன்னா 315,000 ரூபா கட்டணும். அதே இது வந்து மேக்ஸிமமாக வந்து
500 கோடியிலேருந்து 500 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா 5 லட்சம் ஆனுவல் ஃபீ கட்டணும். இதுவே 1000 கோடி மேலே இருந்துச்சுன்னா வந்து 850,000 ரூபா வந்து ஃபீஸாக கட்டணும். இதெல்லாம் தான் ஐபிஓ. ஐபிஓவில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுறது, அதோட ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வருஷம் வருஷம் கட்ட வேண்டிய ஃபீ, அது எப்படி பப்ளிக்கு போகுது, இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம் முடிஞ்சளவு கிளியர் பண்ணுறதுக்கு. நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.